சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காய்கறிகள் விலை தொடர்ந்து உயர்வு. தக்காளி கிலோ 150 ரூபாய் வரை விற்பனையாவதால் செய்வதறியாது தவிக்கும் மக்கள். வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வருவோர் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம். இல்லையென்றால் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு. தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த 2 நாட்களாக வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழு தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆலோசனை. இருபத்தி நாட்களில் கெடிலம் தென்பெண்ணை ஆறுகள் வழியாக வீணாக கடலில் கலந்த 50 TMC தண்ணீர். ஆண்டுதோறும் வீணாகும் மழைநீரை சேமிக்க அரசு நடவடிக்கை தேவை என மக்கள் வேண்டுகோள். மதுராந்தகம் அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஈசூர் வள்ளிபுரம் தரைப்பாலம் 50 மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. உளுந்தூர்பேட்டையில் மழை நின்று 2 நாட்களாகியும் விவசாய நிலங்களில் இருந்து வடியாத நீர். 500 ஏக்கரில் நெற்பயிர் அழுகும் நிலை. நீர்க்கசிவை காரணம் காட்டி சிறுவாணி அணையிலிருந்து கேரளா தண்ணீரை வெளியேற்றுவதாக புகார். தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தொடர் மழையால் போடிமெட்டு மலைச்சாலையில் பல இடங்களில் மீண்டும் மண் சரிவு. பாறைகளும் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 9283 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் தரவரிசை பட்டியலின் முதல் 10 இடங்களில் கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்கள் இடம் பிடித்துள்ளன. வங்கிகளில் இருந்து சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்ட அனைத்து பணத்தையும் திரும்பப் பெறுவோம் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கொரோனா 3வது அலை வந்தாலும் மோசமானதாக இருக்காது என்று எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதிப்பதில் இருந்து விலக்கு அளிப்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பர்கினோ பசோ நாட்டில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் உள்பட 19 பேர் உயிரிழந்தனர். கொரோனா அதிகரிப்பால் ஐரோப்பாவில் மேலும் 7 லட்சம் பேர் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதிய சார்பியல் கோட்பாட்டின் கையெழுத்து பிரதி இந்திய மதிப்பில் 96.77 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. இலங்கையில் படகு கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள் 6 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் 17 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஹலால் உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு பிசிசிஐ மறுப்பு தெரிவித்துள்ளது. பெண்கள் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் இந்திய கேப்டன் மிதாலி ராஜ் 3வது இடத்தில் நீடிக்கிறார். பனிரெண்டாவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி ஒடிசாவில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று இரவு நடக்க இருக்கும் போட்டியில் இந்திய அணி பிரான்சுடன் மோதுகிறது.
கனமழை காரணமாக காய்கறிகள் உற்பத்தி குறைந்து கோயம்பேடு மார்க்கெட் வரும் காய்கறிகள் குறைந்துள்ளது. இதன் காரணமாக பல்வேறு காய்கறிகளின் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி சில்லறை விலையில் விற்கப்படும் நவீன் தக்காளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும் நாட்டு தக்காளி 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் முருங்கைக்காய் 160 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 100 ரூபாய், வெண்டைக்காய் 100 ரூபாய், முள்ளங்கி, கத்திரிக்காய், பாகற்காய், புடலங்காய், காராமணி உள்ளிட்டவைகள் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திருச்சியில் மொத்த விற்பனையில் தக்காளி 80 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி காந்தி சந்தையில் கடந்த வாரம் சில்லறை விற்பனையில் தக்காளி 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தக்காளியின் விலை படிப்படியாக உயர்ந்து தற்போது மொத்த விற்பனையில் 1 கிலோ 80 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள அமராவதி கூட்டுறவு பண்டகசாலை, சிந்தாமணி கூட்டுறவு பண்டகசாலை, ரெங்கநாதா கூட்டுறவு பண்டகசாலை ஆகியவற்றின் கீழ் 6 பசுமை கடைகளில் மட்டும் 1 கிலோ தக்காளி 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் முழுவதும் நாளை பசுமை கடைகள் மூலம் விற்பனை விரிவுபடுத்தப்படும் என கூட்டுறவு பண்டகசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து விவாதித்தனர். வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையில் 7 பேர் கொண்ட குழு கடந்த 21ஆம் தேதி சென்னை வந்தது. இதனையடுத்து ராஜீவ் சர்மா தலைமையிலான 4 பேர் ஒரு குழுவாகவும் ஆர்.பி. கவுல் தலைமையிலான 3 பேர் ஒரு குழுவாகவும் பிரிந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மத்திய குழுவினர் ஆய்வை முடித்துக் கொண்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து மழை பாதிப்பு கணக்கெடுப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதம் நடத்தினர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய குழு உறுப்பினரும் வேளாண்மைத்துறை பிரிவு இயக்குநருமான விஜய் ராஜ்மோகன் பாதிப்புகள் குறித்த விவரங்களை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட மத்திய குழுவினர் டெல்லி புறப்பட்டு சென்றனர். வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வருபவர்கள் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தவில்லை என்றால் கட்டாயம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆனால் சில நாடுகளில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் தமிழகத்திற்கு வரும் நபர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி தமிழக பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி லண்டன், தென்னாப்பிரிக்கா, வங்காளதேசம், சீனா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், பிரேசில், மொரீஷியஸ், ஜிம்பாப்வே போன்ற நாடுகளில் இருந்து தமிழகம் வரும் நபர்கள் கட்டாயம் 2 டோஸ் தடுப்பூசியை செலுத்தியிருக்க வேண்டும். 1 டோஸ் தடுப்பூசி மட்டும் செலுத்தியிருந்தாலோ அல்லது தடுப்பூசி செலுத்தாத நபர்களுக்கு 72 மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா பரிசோதனை மேற்கொண்ட சான்றிதழ் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதில் கொரோனா நெகட்டிவ் என்று இருந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இல்லையெனில் அனுமதி மறுக்கப்படும் எனவும், விமான நிலையங்களில் துறைமுகங்களில் அவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான சுற்றறிக்கை தமிழகத்தில் உள்ள விமான நிலைய அதிகாரிகளுக்கும் துறைமுக அதிகாரிகளுக்கும் விமான நிறுவன கப்பல் நிறுவனங்களுக்கும் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மறு உத்தரவு வரும் வரை பின்பற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெடிலம் ஆற்றில் 16 டிஎம்சி மழைநீரும் தென்பெண்ணை ஆற்றில் 34 டிஎம்சி மழைநீரும் கடந்த 22 நாட்களில் வீணாக கடலில் சென்று கலந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடலூர் நகரத்தை அணைத்துக் கொண்டு செல்லும் கெடிலம் ஆற்றிலும் தென்பெண்ணை ஆற்றிலும் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை 50 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலுக்கு சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தடுப்பணை உடைந்ததால் அதில் சேமிக்கப்பட்டிருந்த தண்ணீரும் தற்போது கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 1 சொட்டு நீர் கூட இல்லாத நிலை ஏற்படும் எனவும், 6 முற்றிலும் வறண்டுவிடும் எனவும் நீர் மேலாண்மை வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் புதுவை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால்
உடனடியாக அதனை சீரமைக்க கடலூர் மாவட்ட நிர்வாகம் புதுவை மாநில அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் எனவும் கடலூர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழக அரசு மழைநீரை சேமிக்க நீர் மேலாண்மை வல்லுநர்களின் ஆலோசனையுடன் சரியான திட்டங்களை வகுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். நீரில் முழுகிய பயிர்களை காப்பது, மழைநீர் பாய்ந்தோடும் வகையில் கால்வாய்களை தயார் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டன. சிறுவாணி அணை நீர்க்கசிவை காரணம் காட்டி கேரள அரசு தண்ணீர் வெளியேற்றுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாநகரின் பிரதான குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கும் சிறுவாணி அணையில் ஏற்பட்டு வரும் நீர்க்கசிவு பிரச்சினையை காரணம் காட்டி நீர்த்தேக்க உயரத்தை 45 அடியாக குறைத்துவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகத்திடம் பராமரிப்பு கட்டணம் வாங்கும் கேரள அரசு அணையை முறைப்படி பராமரிப்பு செய்திருந்தால் நீர்க்கசிவு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனவும் உண்மையில் நீர்க்கசிவு உள்ளதா, பராமரிப்பு பணி நடக்கிறதா என்பதை பார்வையிட தமிழக பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தீவிரம் காட்ட வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் முல்லை பெரியாறு அணையில் தற்போது உள்ள சிக்கல் போலவே சிறுவாணி அணையிலும் கேரள அரசு ஏற்படுத்திவிட வாய்ப்புள்ளதாக நீர்நிலை ஆர்வலர்கள் கருதுகின்றனர். இந்த விஷயத்தில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஈசூர் வள்ளிபுரம் தரைப்பாலம் பாலாற்றில் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய சுமார் 50 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததும் உடனடியாக புதிய மேம்பாலம் அமைத்து தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் மழை நின்று 2 நாட்களாகியும் ஆற்றின் கரையோர கிராமங்களில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீர் வடியாததால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள சேசா நதி மற்றும் கெடிலமாறு ஆகியவற்றில் தொடர்ந்து தண்ணீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் ஆற்றங்கரையோர கிராமங்களான பாதூர், களவானூர், பில்ராம்பட்டு, கெடிலம், கிழக்கு மருதூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர் நீரில் மூழ்கியுள்ளது. தண்ணீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் அதிக அளவு செல்வதால் நிலத்திலிருந்து முழுமையாக தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் அரசு தங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பட்டப்படிப்பு, மதிப்பெண் சான்றிதழ்களில் திருத்தம் மேற்கொள்ளுதல், விடைத்தாள் நகல் உள்ளிட்டவற்றிற்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளுக்கு இணைப்பு அங்கீகாரம் வழங்குதல், செமஸ்டர் தேர்வுகளை நடத்தி முடிவுகளை வெளியிடுதல் உள்ளிட்ட பணிகளை அண்ணா பல்கலைக்கழகம் மேற்கொண்டு வருகிறது. ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வந்தவுடன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடைத்தாள் திருத்தும் பணி மட்டும் அதன் கீழ் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு இடம்பெயர்வு சான்றிதழ் வழங்குதல், பட்டப்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ்களில் திருத்தம் மேற்கொள்ளுதல், தொலைந்து போன சான்றிதழ்களுக்கு மாற்று புதிய சான்றிதழ்கள் வழங்குதல், விடைத்தாள் நகல் கோருதல் உள்ளிட்டவற்றிற்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் வழக்கமான தேர்வு கட்டணம், பட்டப்படிப்பு முடித்ததற்கான சான்று விநியோகம், மதிப்பெண் சான்றிதழ், மறு மதிப்பீடு, மறுகூட்டல் ஆகியவற்றிற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு தரப்பட்டு உள்ளதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தஞ்சை விக்கிரவாண்டி இடையே 165 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 4 வழிச்சாலையாக மாற்ற தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு இதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் தஞ்சை அன்னப்பன்பேட்டை அருகே உள்ள 4 வழிச்சாலையில் சுமார் 1 அடிக்கு மேல் உள்வாங்கியுள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட சாலையில் இதுவரை எந்த ஒரு வாகனமும் செல்லாத நிலையில் உள்வாங்கி இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது எனவும், சாலைகளின் தரத்தை ஆய்வு செய்த பின்னரே பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கின்றனர்.
தேசிய முந்திரி தினத்தில் முந்திரியை பயன்படுத்தி பிரம்மாண்ட ஓவியம் வரையப்பட்டு ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் விளையும் முந்திரி பயிர்களுக்கு உலக அளவில் வரவேற்பு இருந்து வருகிறது. இதை மையமாக வைத்து ஆண்டுதோறும் நவம்பர் 23 தேதி தேசிய முந்திரி தினம் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் முதல் முறையாக பன்ருட்டி காடாம்புளியூர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் முந்திரி விவசாயிகள் மற்றும் முந்திரி ஏற்றுமதியாளர்கள் இணைந்து தேசிய முந்திரி தினத்தை கொண்டாடினர். இதில் ஒரு டன் முந்திரி பயன்படுத்தப்பட்டு 637 சதுர அடியில் முந்திரியின் பிரம்மாண்ட ஓவியம் வரையப்பட்டிருந்தது. இதனை ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் இந்த ரெக்கார்டிற்கான சான்றிதழை வழங்கினார். அப்போது முந்திரி தொழில் சார்ந்த பயிற்சி மையம் பன்ருட்டியில் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் முந்திரி ஏற்றுமதியாளர்கள் மற்றும் முந்திரி விவசாயிகளுக்கு இலவச சட்ட பாதுகாப்பு மையம் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். ஓசூர் ஞானசக்தி விநாயகர் ஆலயத்தில் வழிபாட்டுக்காக ஒரு தேங்காயை உடைத்தபோது இரண்டு தேங்காய்கள் சிதறிய அதிசயத்தைக் கண்டு பக்தர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஞானசக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நடைபெற்றது. கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு மூலவர் சுவாமி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து இறைவன் தங்க கவசம் அணிந்து சொர்ண அலங்காரத்தில் காட்சியளித்தார். அப்போது நடைபெற்ற வழிபாட்டில் விநாயகருக்கு நிவேதனமாக உடைத்த ஒரு தேங்காயில் இரண்டு தேங்காய்கள் உருவாகி இருந்ததைக் கண்ட பக்தர்கள் மற்றும் கோவில் குருக்கள் ஆச்சரியத்துடன் பக்தி கோஷங்கள் முழங்க பரவசத்தோடு விநாயகரை வணங்கினர். வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயகரின் பூஜைக்காக ஒரு தேங்காய் உடைக்கப்பட்ட போது இரண்டு தேங்காய்கள் சிதறிய அதிசயம் பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் உண்டியல் என்னும் பணி முடிவுற்ற நிலையில் 1,21,00,000 ரூபாய் பணம், 94.5 கிராம் தங்கம் மற்றும் 1,900,000 கிராம் வெள்ளி காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியல் என்னும் பணி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன் கோவில், நம்புநாயகி அம்மன் கோவில், ராமர் தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், ஜடாயு தீர்த்தம் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் மூலம் தரப்பட்ட காணிக்கைகளை கோவில் பணியாளர்கள் மூலம் கைப்பற்றி காணிக்கைகள் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு உண்டியல் என்னும் பணி நடைபெற்று வந்த நிலையில் எண்ணிக்கை விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவிநாசியை அடுத்துள்ள காணூரில் முகமது ஷா வலியுல்லா தர்காவில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கார்த்திகை தீப வழிபாடு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கஸ்பா காணூர் பகுதியில் தமிழகத்தில் சிறப்பு பெற்ற தக்னி சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் முகமது ஷா வலியுல்லா தர்கா அமைந்துள்ளது. இந்நிலையில் கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி ஒரு வாரத்திற்கு அப்பகுதி கிராம மக்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த தர்காவிற்கு ஜாதி, மதம், இனம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களும் வருவதாகவும் மத நல்லிணக்கத்துக்கு சிறந்த உதாரணமாக இந்த தர்கா விளங்குவதாகவும் அப்பகுதி மக்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். ராமேஸ்வரத்தில் உள்ள உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் சுகாதாரமற்ற முறையில் பொருட்கள் தயாரித்து பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வாடிக்கையாளர்கள் மத்தியில் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின் பேரில் ராமேஸ்வரம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்போது பணியில் இருந்த கடை ஊழியர்களிடம் கையுறை, முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணியும்படி அறிவுறுத்தினர். மேலும் பாம்பனில் கடற்கரையோரம் இருந்த பெட்டிக்கடையில் சட்டத்திற்கு புறம்பாக சுமார் 6 கிலோ எடை கொண்ட புகையிலை மற்றும் குட்காவை உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் பெட்டிக்கடை உரிமையாளருக்கு 5,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஒரு
ஓமலூர் அருகே மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து விவசாய நிலங்களில் புகுந்ததால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் அமரகுந்தி கிராமத்தில் கழிவுநீர் வெளியேற முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாமல் உள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இக்கிராமத்தின் ஒட்டுமொத்த கழிவுநீரும் கிராமத்தின் கோவில் நிலத்தில் தேங்கி நின்று சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. அப்பகுதியில் பலத்த மழை பெய்ததால் மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து அருகில் உள்ள விவசாய கிணறுகள் விவசாய நிலங்களில் தேங்கியுள்ளன. கழிவுநீருடன் பிளாஸ்டிக் கழிவுகளும் வாழைத்தோட்டம் முழுதும் நிரம்பியுள்ளன. இதுகுறித்து விவசாயிகள் ஊராட்சி நிர்வாகத்திடமும் அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதை தடுக்க சேலம் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பன்ருட்டி பகுதியில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஒரு மாதத்திற்குள் அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு எச்சரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள செட்டிப்பட்டறை ஏரி, பேரூராட்சிக்கு உட்பட்ட களத்துமேடு ஏரி ஆகிய இரு நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2018 ஆண்டு தானாக முன்வந்து பொதுநல வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செட்டிப்பட்டறை ஏரியில் கட்டப்பட்ட 138 வீடுகள் அகற்றப்பட்டன என்றும் களத்துமேடு ஏரியின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சி அதிகாரிகள் தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அதிகாரிகளின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். ஒரு மாதத்திற்குள் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்ட அவர்கள் வழக்கை நவம்பர் 26 தேதிக்கு தள்ளி வைத்தனர். தொடர் மழையால் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் லட்சுமி தீர்த்தம் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ளே உள்ளது. லட்சுமி தீர்த்தம் தெப்பக்குளம் அம்மன் நீராடுவதற்காக கட்டப்பட்ட இந்த குளத்தின் சுற்றுச்சுவர்கள் பல ஆண்டுகளாக பலவீனமடைந்து இடியும் தருவாயில் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 10 மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக லட்சுமி தீர்த்த தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் சுவாமி தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் பெரும் சிரமமடைந்து வருவதால் உடனடியாக அறநிலையத்துறை அதிகாரிகள் விரைவில் சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை அருகே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பை காட்டு யானைகள் இடித்து சேதப்படுத்தியுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் உருளிகள் எஸ்டேட் 2 பிரிவில் குடியிருப்புகளுக்குள் நுழைந்த 8 காட்டு யானைகள் அந்த பகுதியில் உள்ள ஜன்னல் கதவுகளை உடைத்து வீடுகளை சேதப்படுத்தியுள்ளது. மேரி என்பவரின் வீட்டின் பின்பக்க சுவரை இடித்ததில் வீடு முழுமையாக சேதமடைந்தது. இதனால் அச்சமடைந்துள்ள அந்த பகுதியினர் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்டறிந்து இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் போடிமெட்டு மலைச்சாலையில் 2 முறையாக பல இடங்களில் மண்பாறை சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலை 17 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இந்த மலைச்சாலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 2 முறையாக மண் மற்றும் பாறை சரிவு ஏற்பட்டு ஆங்காங்கே சாலையின் நடுவே மரங்களும் விழுந்துள்ளன. இதனால் இரு மாநில வாகனங்கள் செல்ல போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் முந்தல் மற்றும் போடிமெட்டு வாகன சோதனை சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருக்கின்றன. இதையடுத்து மண் பாறை சரிவு மற்றும் மரங்களை அகற்றும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பாறைகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் விரைவில் போக்குவரத்து தொடங்கப்படும் என தெரிவித்தனர். தமிழகத்தில் கடந்த 6 ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் தொடர்பாக 3804 வழக்குகள்
பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழக மக்களுக்கு அரசால் இலவசமாக பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை கடத்தல், பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறை இயக்குநர் ஆபாஸ்குமார் உத்தரவின் பேரில் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் தலைமையில் பல குழுக்களாக பிரிந்து தமிழகம் முழுவதும் தீவிர தணிக்கை மற்றும் வாகன சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டதில் கடந்த 6 மாத காலமாக பொதுமக்களிடமிருந்து குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசி வாங்கி பதுக்கி கள்ளச்சந்தையில் அண்டை மாநிலங்களுக்கு வாகனங்களில் கடத்தி விற்பனை செய்தது தொடர்பாக 3804 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2628 மெட்ரிக் டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். கோடலூரில் தொடர்ச்சியாக வீடுகளை தாக்கி சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாடாந்துறை, செருக்காடி, வேடன்வயல், புளியம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள மேக்னா யானை அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்காக தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் யானையிடமிருந்து உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து யானை இருக்கும் பகுதியில் முகாமிட்டுள்ள வனத்துறையினர் அதனை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மேக்னாவை கட்டுப்படுத்துவதற்காக முதுமலையில் இருந்து ஸ்ரீனிவாசன் மற்றும் இதயம் ஆகிய 2 கும்கி யானைகள் கூடலூர் வரவழைக்கப்பட்டு காட்டு யானையை விரட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கும்கி யானையை கண்ட காட்டு யானை அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் பதுங்கியது. தொடர்ந்து வனத்துறையினர் காட்டு யானையை ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலய பங்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த புனித சவேரியர் ஆலய ஆண்டு திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் உலக அமைதிக்காகவும் சமத்துவம், சகோதரத்துவம் தலைத்தோங்கவும், கொரோனா நோய் தொற்று முற்றிலும் நீங்கவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சார் ஆட்சியர் வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட செப்டிக் வாகனங்கள் செயல்பட்டு வருகின்றன. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அப்பகுதிகளில் குப்பைகளை கொட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் சேரநாயக்கன்பட்டி பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன் கழிவுகளை கொட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறும் தொழிலாளர்கள் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். விரைவில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சார் ஆட்சியர் அலுவலகம் முன் கழிவுகளை கொட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பரமக்குடி எம்ஜிஆர் நகரில் ஆற்று நீரால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களை பார்வையிட வந்த பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசித்து வரும் காட்டு நாயக்கர் இருளர் என பழங்குடியின குடியிருப்பு பகுதிக்குள் ஆற்று நீர் புகுந்ததால் வீடுகளுக்குள் வசிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு ஆய்வு செய்ய சென்ற பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர், பரமக்குடி நகராட்சி ஆணையாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் நிவாரணப் பொருட்கள் வேண்டாம், நிரந்தரமாக அடிப்படை வசதிகள் வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கரூரில் வீட்டு மனை வரைமுறை செய்ய 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேலை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கரூர் தாந்தோன்றி மலை சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது மனைவி செந்தில் ராணியின் பெயரில் வாங்கிய 4 வீட்டு மனைகளை வரைமுறைப்படுத்துவதற்காக கா பரமத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேலிடம் விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் பணியை செய்து முடிக்க வட்டார வளர்ச்சி அலுவலர் 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சக்திவேல் கரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார்.
இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுரையின் பேரில் கா பரத்தி ஒன்றிய அலுவலகத்துக்கு சென்ற சக்திவேல் அங்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேலிடம் கையூட்டாக கேட்ட பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் குமரவேலை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். ஆத்தூர் பகுதியில் உள்ள மின் கம்பம் ஒன்றில் ஏற்பட்ட பழுதால் 20-க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின் சாதனங்கள் சேதமடைந்துள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் உள்ள சிங்காரப்பேட்டை பகுதியில் இருந்த மின்சார கம்பம் திடீரென தீப்பற்றி பழுதானது. இதனால் அந்த பகுதிகளில் இருந்த வீடுகளுக்கு செல்லும் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. மேலும் சுமார் 20 வீடுகளில் இருந்த தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட மின் சாதனங்கள் பெரிய சத்தத்துடன் வெடித்து சிதறின. இதனையடுத்து வீடுகளில் இருந்த மக்கள் வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். இதுகுறித்து மின் ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முதல் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்திலிருந்து மேட்டூர் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இருசக்கர வாகனங்களில் வருவோர் நிலை தடுமாறி கீழே விழுவது தொடர்கதையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த செய்தி தொலைக்காட்சியில் வெளியானதை அடுத்து அந்த சாலை செப்பனிடப்பட்டது. ஆனால் சாலை சீர் செய்யப்பட்ட ஒரே வாரத்தில் மீண்டும் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை தரமாக அமைக்கப்படவில்லை எனவும் பெயரளவில் செப்பனிடப்பட்டதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக சாலையை சரி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 11 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். கரூர் மாவட்டம் புலியூர் வெங்கடாபுரத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். தனியார் நிறுவனத்தில் பாதுகாவலராக வேலை பார்த்து வரும் இவருக்கு 11 வயது மற்றும் 16 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் ஆறுமுகம் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் மண் சுவர் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இதில் இடிபாடுகளில் சிக்கி 11 வயது சிறுவனான சுனில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். மற்றொரு மகனான ஆகாஷுக்கு 2 கைகளிலும் முறிவு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். இந்த விபத்து குறித்து பசுபதிபாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கடந்த வாரம் பெய்த தொடர் மழையால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முழுவதும் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. அங்கு கொசுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசுவதால் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னாவரம் கிராமத்தில் உள்ள சிறுவர் பூங்கா, மகளிர் சேவை மைய கட்டிடம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்கள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மேலும் அதே இடத்தில் குழந்தை அங்கன்வாடி மையம் கட்டிடத்தை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையில் 2 சுற்று தாழ்வு மண்டலம் நெருங்கும் நிலையில் குளிர்காற்று, பசுமை வனங்கள், நீல வண்ண பள்ளத்தாக்கு என கொடைக்கானல் மலைப்பகுதிகள் அழகு மிளர்ந்து காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் வனங்கள் பசுமையாக மாறி இதமான குளிர்காற்றுடன் காணப்படுகிறது. நீல வண்ண பள்ளத்தாக்குகள் உள்ளிட்ட பல சுற்றுலா தலங்களில் காணப்படும் சூழல் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மேலும் கோக்கஸ் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருந்து தேனி மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளில் தாழ்ந்துள்ள மேகக்கூட்டங்கள் ரம்யமாக காட்சியளிக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் மழை பெய்வது குறைந்து வரும் நிலையில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் நகரம், மரப்பூர், பெத்தூர், கொளக்கம்பட்டி, சின்னாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் எதிரே வரும் ஆட்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு நிலவியது. இதனால் சாலையில் வரும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பாலாறு வடிநில கோட்டத்துக்கு உட்பட்ட 1022 ஏரிகளில் 940 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன. தொடர் கனமழை காரணமாக காஞ்சிபுரத்தில் உள்ள 341 ஏரிகளும்
செங்கல்பட்டில் உள்ள 489 ஏரிகளும் திருவண்ணாமலையில் உள்ள 91 ஏரிகளும் சென்னையில் 16 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. புதுச்சேரியில் தொடர் திருட்டு நடைபெற்று வரும் நிலையில் சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாஃபர் அலி தனது இருசக்கர வாகனத்தை அண்ணா சாலையில் உள்ள ஒரு செல்போன் கடையில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதையடுத்து வாகனம் திருடு போயுள்ளது. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்ததை அடுத்து போலீசார் அவரை தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் விஜயலட்சுமி தெருவை சேர்ந்த சிவகாமி என்ற மூதாட்டியிடம் கடந்த 16ஆம் தேதி அடையாளம் தெரியாத இருவர் கத்தியை காட்டி மிரட்டி நகை பறிப்பில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பூந்தமல்லி செந்நீர் குப்பத்தை சேர்ந்த முத்துக்குமார், காட்டுப்பாக்கம் ஸ்டாலின் நகரை சேர்ந்த ரஞ்சித்குமார் ஆகியோர் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனம் மற்றும் 3.5 சவரன் தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உதகை அருகே உள்ள கோக்கால் கிராமத்தில் வசித்து வருபவர் விஜயராஜா. இவர் உதகையிலிருந்து தனது காரில் சுமார் 100 மதுபாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனைக்காக எடுத்து சென்றுள்ளார். இதையடுத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் மதுபாட்டில்கள் கடத்தி செல்வது தெரியவந்ததை அடுத்து மதுபாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் விஜயராஜாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்நிலையில் சாத்தூர் அருகே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த வேலுச்சாமி என்பவர் இடி மின்னல் தாக்கியதில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து இருக்கன்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெயில் அடித்து வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், அக்காள் மடம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் வடக்கு பாக் ஜலசந்தி மற்றும் தெற்கு மன்னார் வளைகுடா கடலில் கனமழை பெய்ததால் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு நல்ல மீன்கள் வரத்து கிடைத்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை சிவன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் காசிம். 14 வயதான இவர் தனது நண்பர்களுடன் கடந்த 21ஆம் தேதி காற்றாடி விட்டுக் கொண்டிருந்தபோது காற்றாடி நூல் அருந்து ரயிலில் மேலுள்ள மின்சார கம்பியில் சிக்கியுள்ளது. இதையடுத்து சிறுவன் காற்றாடியை எடுக்க முயற்சி செய்தபோது சிறுவனை மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக சிறுவனை மீட்ட அந்த பகுதி மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் சார்பில் அரசு மன்னர் கலைக்கல்லூரி நுழைவு வாயில் முன்பு கல்வி நிலையங்களில் தொடர் பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க தனி சட்டம் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் மார்க்கமாக சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி ஒன்று திடீரென பிரேக் பிடித்த நிலையில் கண்டெய்னர் லாரி, கார், தனியார் பேருந்து என 4 வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 7 பெண்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் பற்றி தகவல் அளித்தால் வெகுமதி வழங்கப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை ஒழிக்க தொடர் ஆய்வு மேற்கொண்டு அதனை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மூட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு வருவதாகவும், குடியிருப்பு வணிக நிறுவனங்களுக்குள்
சிறிய இடத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் இத்தகைய தடை செய்யப்பட்ட நெகிழி உற்பத்தியாளர்களை அடையாளம் காண்பது கடினமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்ட பொதுமக்கள் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு அருகில் குடியிருப்பவர்கள் அந்த தொழிற்சாலைகள் குறித்த தகவலை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. ராஜபாளையத்தில் உலக பாரம்பரிய வார விழாவை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சியும் விழிப்புணர்வு கருத்தரங்கமும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் முடங்கியாறு சாலையில் செயல்படும் தனியார் கல்லூரியில் உலக பாரம்பரிய விழாவை முன்னிட்டு வரலாறு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. உலக மரபு சின்னங்கள் மற்றும் ராஜபாளையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழி உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் மத்தியில் பேசிய தொல்லியல் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா, தொல்லியல் ஆராய்ச்சியின் நோக்கம் முன்னோர்களின் வரலாற்றை வரும் சந்ததியினர் தெரிந்து கொள்வதன் அவசியம் குறித்து உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரலாற்றை மாணவர்கள் பயில்வதன் மூலம் அடுத்து வரும் சந்ததிக்கு முழுமையான வரலாற்றை கொண்டு செல்ல முடியும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா மிகவும் பழமையான இடம் நம்ம சொல்றது வந்து டீ கல்லுப்பட்டிங்கிற இடம் தான் பழமையான இடமா சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் பழமையான இடங்கள் இந்த ராஜபாளையம் சுத்தி பகுதியில் உள்ள தலவாய்ப்புறம் போன்ற இடங்கள்லாம் இருக்கின்றன. இந்த இடங்கள்லாம் இன்னும் ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும். தக்காளி விலை ஒரு கிலோ 150 ரூபாயை தொட்டுள்ள நிலையில் பிரியாணி வாங்கினால் தக்காளி இலவசம் என்ற அறிவிப்பால் விற்பனை சூடுபிடித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆம்பூர் பிரியாணி கடையில் 2 பிரியாணி வாங்கினால் அரை கிலோ தக்காளி இலவசம் என்றும் 1 கிலோ தக்காளி கொடுத்தால் ஒரு பிரியாணி இலவசம் போன்ற சலுகையை அறிவித்து விற்பனை செய்து வருகின்றனர். நேற்று ஒரு நாள் மட்டுமே நடைபெற்ற இந்த சலுகை விலை விற்பனை விவசாயத்தை ஊக்கப்படுத்த என தெரிவித்த கடை உரிமையாளர், மக்கள் மாடித்தோட்டம் அமைத்தால் இதுபோன்ற இக்கட்டான நேரங்களில் விலைவாசி உயர்விலிருந்து தப்பிக்கலாம் என யோசனை தெரிவிக்கிறார். மதுரை விமான நிலையம் அருகே பெருங்குடியில் கிபி 13 நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியரும் தொல்லியல் கள ஆய்வாளருமான முனைவர் முனீஸ்வரன் தலைமையிலான குழுவினர் தகவலின்படி பெருங்குடியில் ஆய்வு செய்தனர். அதில் ஆலமரத்து விநாயகர் கோவில் அருகே குத்துக்கால் பாதி புதைந்த நிலையில் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. விக்ரம பாண்டியன் பேரறையான் என்ற சிற்றரசன் இப்பகுதியை ஆட்சி செய்ததாகவும் அவரின் ஆட்சியில் நிலதானம் வழங்கியவரையும் ஆவணமாக எழுதி கொடுத்த குமராஜன் என்பவரின் பெயரும் கல்வெட்டு இறுதி வரியில் இருப்பதை அறிய முடிகிறது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை அருகே உள்ள மங்கரசன் கால்வாய் கரை மயானத்திற்கு எடுத்துச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் அந்த மயானத்திற்கு முறையான பாதை இல்லாத நிலையில் கரடு முரடான காட்டுப்பாதையில் கடந்து செல்வதாகவும் மழை காலங்களில் சேரும் சகதியுமான பாதையில் உயிரை பணயம் வைத்து கடந்து செல்வதாகவும் அக்கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்கள் கிராம மக்களின் அவதியை போக்க மயானத்திற்கு முறையாக பாதை வசதி செய்து தர மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.